ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் வீடியோ முடிக்கும் போது சொல்லியிருந்தேன், அடுத்து யாருக்கு உள்ள போகிறாரு அப்படின்றது வந்து உங்களுக்கு கெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் இது வந்து பெரிய கை தான், உண்மையிலேயே மிகப்பெரிய கை. யாருன்னு கேட்டிங்கன்னா பனிஷர். ஸோ நம்ம டெட்பூல் வந்து இந்த வாட்டி பனிஷர் அசால்ட்டாக உள்ள போகிறாரு. ஸோ என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் இந்த மாதிரி இஷ்யூவில் போயிடலாம். ஸோ இது வந்து நம்ம டெட்பூல் வந்து கிட்டத்தட்ட எல்லா ரியாலிட்டிக்கும் போகிறாரு, எல்லா ரியாலிட்டி அதை மீன் எல்லா மல்டிவர்ஸுக்கும் போய் எல்லாரையும் வந்து கொண்டுகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி எல்லாரையும் கொண்டாரு, பட் ஆனால் இன்னும் மல்டிவர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாரையும் கொள்ளணும்ல அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாரு. ஸோ நம்ம டெட்பூலை பார்த்து கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வில்லன்ஸ் அண்ட் எல்லா சூப்பர் ஹீரோஸ் அங்கே பாருங்கள், கிங் பின்லேருந்து எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து சூசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க, அவங்களே வந்து அவங்க சாவை தேடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கீழே வந்து சாவதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புல்சை அண்ட் நம்ம நிக் ஃபியூரி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம எயின் பண்ணி வச்சிருக்காரு. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பனிஷர் தான், பிகாஸ் அங்கே தான் டமன் டெட்பூல் இருக்காரு. ஸோ நம்ம டெட்பூல் எய்ம் பண்ணி சுடுறாரு. சுட்டதுக்கப்புறமா இந்த வாட்டி முடியாது, அவன் ஹீலிங் ஃபேக்டர் சரியாகிறதுக்குள்ளே நான் அவனை போய் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு நம்மளோட பனிஷர். போய் பார்த்தா அது வந்து டெட்பூல் கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி மண்டை செதறி கிடக்குது, அது கண்டிப்பாக டெட்பூல் இல்லை அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியும். ஸோ இதுவும் வெறும் பொம்மை தான், இவனோட கையாளுங்க தான் இவங்க எல்லாமே, கையாளுங்கன்னு சொல்ல முடியாது, இவங்க ஆல்ரெடி கொண்டு கூட இங்கே உட்கார வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பப்பெட் மாஸ்டர் டெட்பூல் எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லி நம்ம பனிஷர் சொல்லி கேட்க, நம்ம டெட்பூல் வந்து பின்னாடி வர்றாரு, எங்கே இருக்க போகிறேன், பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ நம்ம டெட்பூல் வந்து கிட்டத்தட்ட பொம்மையை வச்சு இப்போ அதாவது பில்லி சிவனு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு, பிகாஸ் அது டாக்டர் சைன்ட் வந்து சில விஷயத்தை கற்றுப்பாரு. இந்த பொம்மையோட கையை திருப்பி அந்த பொம்மை கையில் இருக்க துப்பாக்கி வந்து அந்த பொம்மையோட நெத்தியில் வைக்கிறாரு. இந்த பக்கம் பனிஷரோட கை தானாக திரும்பி பனிஷரோட நெத்தியில் வைப்படுது. ஸோ பூம் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டெட்பூல் சொல்லும் போது நம்ம பனிஷர் வந்து அவரை சுட்டுட்டு அவரே செத்து போயிடறாரு. தெரியும், மார்வல் யூனிவர்ஸில் இருக்க எல்லாரையும் கொள்றது உன்னோட வேலைன்னு தெரியும், அண்ட் அதுக்கப்புறமா நீ தான் இதுக்கு மாதிரி பண்ணியிருக்கேன்னு தெரியும், ஆனால் இப்போ எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் தான் எல்லாரையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ என்கிட்ட எனக்கு இருக்க ஒரு பெரிய பொம்மையை நான் இப்போ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா கேலக்டஸை கொண்டுட்டாரு, கிளாடியேட்டர் கொண்டுட்டாரு, ஹல்க்கு முன்னாடி கொண்டுட்டாரு, இப்போ தானோஸை கொண்டுட்டாரு, சில்வர் சஃபர் கொண்டுட்டாரு, கிட்டத்தட்ட காஸ்மிக் ஹியூமன்ஸை கூட காஸ்மிக் பீங்ஸை கூட விட்டு வைக்கல அவர் எல்லாருமே கொண்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து டெட்பூல் தேடி போயிட்டு இந்த மாதிரி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. இந்த இடத்த பார்த்துட்டு என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மோசமான இடத்த நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பக்கம் டெட்பூல் இருக்காரு. ஸோ டெட்பூல் இங்கே தான் இருக்கியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன தான் வந்து உனக்கு கொல்ல சொல்லி ஹையர் பண்ணியிருக்காங்க, ஸோ நீ அமைதி இருந்தேன்னா நான் உனக்கு கொண்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அவனோட மைண்ட் வாய்ஸ் டெட்பூலோட மைண்ட் வாய்ஸ் வந்து திரும்ப பேச ஆரம்பிக்குது. ஸோ அவர் அந்த மைண்டை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளாம் மறக்கக்கூடியவங்க கிடையாது, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ இந்த மாதிரி உனக்கு அந்த சத்தம் கேட்குது அப்போ அப்படின்னு சொல்லி டெட்பூல் கேட்குறாரு. நம்ம டாஸ்க் மாஸ்டர் சொல்கிறாரு, நீ பேசுறது சொல்லலை, உன்னோட பிரெயின் வாய்ஸ் அது ஐ மீன் உன் மனசுக்குள்ளே பேசுகிறாங்கல்ல அந்த சத்தம் எனக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து டெட்பூல்கிட்ட சண்டை போடுறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கீக்குலாக டாஸ்க் மாஸ்டர் சண்டை போகிறது. நீங்கள் அனிமேட்டட் சீரீஸில் தான் பார்த்துருப்பீங்க, நம்ம டெட்பூலோட மூவ்ஸை டாஸ்க் மாஸ்டரால் காப்பி பண்ண முடியாது, பட் ஆனால் காமிக்ஸில் அவரால் ஈஸியாக காப்பி பண்ண முடியும், அண்ட் டாஸ்க் மாஸ்டர் அந்தளவுக்கு ஒரு டேலண்டான ஆள் தான். ஸோ நம்ம டாஸ்க் மாஸ்டர் இந்த டெட்பூல் இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க, நீ என்னை குத்ததுக்கு முன்னாடியே உன்னை நான் கொண்டு முடிச்சிருவேன், ஆனால் நீ என்ன நினச்சி என்ன சாவடிக்கு வந்திருக்கேன்னு தெரியல, நான் வந்து இப்போ வந்து ஒரு மர்டர் பண்ணுறதுலையோ இல்லை ஒரு யார்கிட்டயே காசு வாங்கிட்டு இந்த மிஷின்லாம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ, நான் வந்து இப்போதைக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் இல்லை, ஸோ எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அதுக்காக நான் இப்படி போனால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து கத்தி எடுத்து நிற்கிறாரு. அதே மாதிரி நம்ம டெட்பூல் நம்ம டாஸ்க் மாஸ்டரும் வந்து அதே மாதிரியே கத்தி கொடுத்து போஸ் கொடுக்குறாரு. உனக்கு புரியல, நம்ம எல்லாம் வந்து பப்பட்ஸ் தான், மேலே ஒருத்தர் இருக்கான் அவன் தான் நம்மளை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சொல்ல, நீ கொஞ்ச நேரம் வாயை மூட மாட்டியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திரும்ப சண்டை போடுறாங்க. ஸோ சண்டை போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து இந்த மாதிரி சொல்லுது, பார்த்து பார்த்து உன் பின்னாடி வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அது உனக்கு தொட்டுச்சுன்னா உன் தலை வந்து வெடிச்சிடும், ஸோ அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் கேட்க அவருன்னு சொல்கிறது மேன் திங், ஸோ அது உனக்கு தொட்டுச்சுன்னா அவன் தலை எரிஞ்சு நீ செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அது வந்து அவர் தலையை தொட்டுருது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் மாஸ்டர் வந்து எரிஞ்சு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. நம்ம டெட்பூல் வந்து டாஸ்க் மாஸ்டர் போனதுக்கப்புறமா நான் மேன் திங்கை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் இது வந்து ஒரு கேட்வே மாதிரி ஒன்றா ஓப்பன் பண்ணி தரும், ஸோ அது மூலியமாக நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு போக முடியும், ஸோ அது மூலியமாக தான் என்னோடய ஆசையை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த மேன் திங்கை பார்த்து அவர் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா வந்து அது இந்த மாதிரி ஒரு கேட்வேவை ஓப்பன் பண்ணுது, ஐ மீன் ஒரு பல்ப் மாதிரி சொல்லலாம், அது ஒரு பெரிய பல்ப், ஸோ உள்ளே ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. நம்ம டெட்பூல் வந்து அதை பார்த்துட்டு, ஸோ இது உள்ளே தான் நான் போகணும்ல, இதுதான் என்னோட கனவு கதவு அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போகிறாரு. அது உள்ளே போய் பார்த்தா
கிட்டத்தட்ட இது வரைக்கும் நடந்த எல்லா மெமரிஸ் அண்ட் எல்லாமே வந்து இது உள்ளே இருக்குது, இதுதான் இந்த பாதையோட எண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போகிறாரு. அவரோட மைண்ட் வைஸ் வந்து வேணாம் வராத அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அவர் உள்ளே வந்து பார்த்தா அவர் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள், இது வரைக்கும் மல்டிவர்ஸில் என்னென்ன நடந்தது, அவர் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள், அவரோட ஃப்யூச்சர்லேருந்து அவரோட பாஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து அந்த இடத்துல ஒரு அப்பியர் ஆகுது. கிட்டத்தட்ட இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் வர மாதிரி சொல்லலாம். ஸோ டெட்பூல் வந்து அது உள்ளேருந்து வெளில வந்து இந்த மாதிரி சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க இன்னொரு வழி வழியாக வெளில வராரு. வெளில வந்து பார்த்தா அது வந்து ஒரு வீடு, கீழே பார்த்தா காமிக்ஸ் புக்காக இருக்குது. டாக்டர் செஞ்சு டெட்பூல் என்ன இது என் பேர் வச்சு காமிக்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூல் பார்க்குறாரு. சரி இந்த இடத்துக்கு இந்த இடத்துல ஏமா இருக்கான், ஏன் இதெல்லாம் என்னை பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி தேட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து உள்ளே போகிறாரு. போய் பார்த்தா இந்த மாதிரி மாரலோட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. கிரியேட்டர்ஸ்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டான்லி மாதிரி ஆளுங்க தான், ஐ மீன் டெட்பூலில் உருவாக்குனவங்க. ரியல் வேர்ல்டில் டெட்பூல் காமிக்ஸை உருவாக்குனாங்களே, ஸோ அவங்களாம் வந்து உக்காந்து இந்த கதையை எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த டெட்பூலோட மூணு இஷ்யூ எழுதுனதும் அவங்க தான், உள்ளே இருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, நம்ம டெட்பூல் வந்து நம்மளை பார்க்க வரோம், பார்க்க வந்ததும் நம்மளை வந்து எவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளோட கிரியேட்டர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவன் வந்து நம்மளை ரசிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்கத்துக்கு எடிட்டர் வந்து என் பேரே அதில் சேர்த்துக்கோ, நானும் டெட்பூல் பிடிக்கும், டெட்பூலுக்கு என்னையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம டெட்பூலுக்கு வந்து செம்ம காண்டவது, ஏன்டாடே நீங்கள் தான் என்னை எத்தனை நாள் சாவடிச்சிட்டு இருந்தீங்களா, உங்களை சும்மா வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த யூனிவர்ஸில் எங்கே இருக்கணும்னு தெரியும், ஸோ உன்னை வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து கொண்டுட்டார். கிரியேட்டர்ஸை கொண்டுட்டா மார்வல் யூனிவர்ஸே கொண்ட மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறமா மார்வல் யூனிவர்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது, பிகாஸ் நம்ம கிரியேட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே சேர்த்து போயிட்டாங்க. அதோடு இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. ஸோ இந்த காமிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஆன் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டெட்பூல் ஃபேன்ஸ் டெட்பூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த இஷ்யூவில் அடுத்த